வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 மணி IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மதிய செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். இராக்கில் உள்ள இரானிய ஆதரவு இயக்கம் வெளியிட்ட விசித்திர அறிவிப்பு. அமெரிக்க தூதரகத்தில் நாம் மழைக்கு கூட ஒதுங்கவில்லை. ஆப்கானிஸ்தான் இரான் எல்லையும் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டது. இது கொஞ்சம் வில்லங்கமான விவகாரம் அல்லவா? சீன ராஜதந்திரிகளுக்கு தடை விதித்தது வடகொரியா. இது அரசியல் ரீதியான தடை கிடையாது. இனி மதியம் 12 மணி செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இராக்கில் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது கடந்த சில தினங்களாக தினமும் தாக்குதல்கள் நடப்பது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்டிருந்தோம். அந்த தாக்குதல்களை நாம் தான் நடத்தினோம் என எந்த ஒரு இயக்கமும் இதுவரை உரிமை கோரவில்லை. தாக்குதல் நடந்தவுடன் பொதுவாக இரானிய ஆதரவு இயக்கம் நடத்திய தாக்குதல் என கூறப்படுவது வழக்கம். ஆனால் எந்த இரானிய ஆதரவு இயக்கம் என யாரும் கூறுவதில்லை. இராக்கில் அளவில் பெரிய 6 இரானிய ஆதரவு இயக்கங்கள் உள்ளன. இவர்களை தவிர நடுத்தர அளவு அல்லது சிறிய இயக்கங்களாக 15-க்கும் மேற்பட்டவை இரானிய ஆதரவுடன் செயற்படுகின்றன. கடந்த 4 தினங்களாக தினமும் நடந்த தாக்குதலுக்கு பெரிய இயக்கமோ சிறிய இயக்கமோ உரிமை கோராத நிலையில் இன்று நடந்த ஒரு தாக்குதல் தொடர்பாக இரானிய ஆதரவு இயக்கம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த இயக்கம் கட்டாயிப் ஹெஸ்பல்லா. நாம் தான் அந்த தாக்குதலை நடத்தினோம் என அவர்கள் அந்த அறிக்கையில் உரிமை கோரவில்லை. அந்த தாக்குதலை நாம் நடத்தவில்லை என அறிவித்துள்ளார்கள். அதற்கு காரணம், இன்று நடந்த தாக்குதல் இரானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது நடக்கவில்லை. பக்தாத் நகரின் பச்சை மண்டலம் என அழைக்கப்படும் அதி பாதுகாப்பு பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே போய் வீழ்ந்துள்ளன 2 ராக்கெட்கள். இராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் இடையே பெரிய வேறுபாடு உள்ளது என்பதை இரானிய ஆதரவு இயக்கம் கட்டாயிப் ஹெஸ்பல்லா அனுபவ ரீதியாக அறிந்து வைத்துள்ளது. இராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா சில சமயங்களில் மட்டுமே பதிலடி கொடுக்கும். ஆனால் அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி உத்தரவாதம். அதுதான் தாக்குதல் நடந்து 1 மணி நேரத்திலேயே அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள். அந்த இயக்கத்தின் பாதுகாப்பு அலுவலக தலைவர் அபு அலி அல் அஸ்காரியின் பெயரில் வெளியாகிய அறிக்கையில் அமெரிக்க இராணுவம் இராக்கில் இருப்பதை நாம் எதிர்க்கிறோம். அவர்களது இராணுவ தளங்கள் மீது நாம் தாக்குதல் நடத்துவோம். அது இராணுவ ரீதியாக எமது கொள்கை. அதே நேரத்தில் தூதரகம் என்பது ராஜதந்திர விவகாரங்களை கவனிக்கும் ஒரு இடம். அப்படியான ஒரு இடத்தின் மீது நாம் ஒருபோதும் தாக்குதல் நடத்துவதில்லை. இன்று பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எமது இயக்கத்திற்கும் இந்த தொடர்பும் கிடையாது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பு துரத்தல் அறிக்கை தான் இது. 2020 அமெரிக்க இராணுவ தளம் மீது 2 தடவைகள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க விமானப்படை விமானங்கள் கட்டாயிப் ஹெஸ்பல்லா இயக்க தளம் மீது குண்டு வீசிவிட்டது. அதன் பின்னர் தான் ராக்கெட்களை ஏவியது ஒரு மிகச்சிறிய இரானிய ஆதரவு இயக்கம் என்பது தெரிய வந்தது. அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ கட்டாயிப் ஹெஸ்பல்லா இயக்கம் முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு சிக்னல் கொடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பல மாவட்டங்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் தலிபான் இயக்கம் இன்று அதிகாலை மேற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள 2 முக்கிய மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளது. இவற்றில் ஒன்று ஹேரட் மாகாணத்தில் உள்ள இஸ்லாம் கால்லா. இங்குதான் ஆப்கானிஸ்தானுக்கும் இரானுக்கும் இடையிலான எல்லைப்பகுதி வருகிறது. தலிபான் இப்போது இரானுக்கு செல்லும் எல்லை கடவையையும் கைப்பற்றிவிட்டது. இது மற்ற நாடுகளின் எல்லைப்பகுதிகளை கைப்பற்றுவதை விட கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது. காரணம், தலிபான் இயக்கத்திற்கும் இரானுக்கும் இடையே ஏற்கனவே சில சிக்கல்கள் உள்ளன. சமீபத்தில் கூட இரானிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தலிபான்கள் மட்டுமே ஆப்கானிஸ்தான் என்றில்லை என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களும் இருக்கிறார்கள், வேறு இயக்கங்களும் இருக்கின்றன. அங்குள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த சட்டரீதியான ஒரு அரசாங்கமும் இருக்கிறது. இதனால் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் தலிபான்களுடன் மட்டும் பேசுவதில் அர்த்தமில்லை, அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இரானின் அந்த அறிக்கையை தலிபான் இயக்கம் நிச்சயம் ரசித்திருக்காது.
இது தவிர இதற்கு முன்பும் கூட அந்த எல்லை பகுதி ஆப்கானிஸ்தானின் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது தாலிபான்கள் அந்த எல்லையூடாக இரானுக்குள் ஊடுருவி சில தாக்குதல்களை செய்துள்ளார்கள். இந்த காரணங்களுக்காக தாலிபான் இயக்கத்திற்கும் இரானிய அரசுக்கும் இடையே ஓரளவு முறுகல் போக்கு உள்ளது. இன்று அதிகாலை நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு தரப்பிலிருந்து இரண்டு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரானிய அரசின் அல்லலாலம் அரேபிய மொழி தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலில் ஆப்கான் தரையெல்லை தலிபான்களால் கைப்பற்றப்பட்டு விட்டது. அங்கு காவலில் இருந்த ஆப்கான் இராணுவத்தினர் இரானுக்குள் ஓடி வந்து விட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் அரசு வெளியிட்ட அறிவிப்பில் இஸ்லாம் காலா எல்லைக்கடவை இப்போதும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லைக்கடவை கைப்பற்றப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை அடுத்த சில மணி நேரத்தில் உறுதி செய்து கொள்ள முடியும். ஒருவேளை கைப்பற்றப்பட்டிருந்தால் இந்த விவகாரம் கொஞ்சம் சிக்கலாக மாறும். வடகொரியா சீன ராஜதந்திரிகள் தமது நாட்டிற்குள் வருவதற்கு தடை விதித்துள்ளது. பல விதங்களிலும் தடை விதிக்கப்பட்டுள்ள வடகொரியா தமது பொருளாதாரத்திற்கு சீனாவையே நம்பியிருக்கிறது. வடகொரியாவிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடும் சீனாதான். அப்படி வடகொரியாவின் உற்ற நண்பனாக உள்ள சீனாவின் ராஜதந்திரிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஆச்சரியமல்லவா? இந்த அனுமதி மறுப்புக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது கொரோனா நோய் தொற்று காரணமாக போடப்பட்ட தடை. சீனாவிலிருந்து எல்லையை கடந்து யாரும் வடகொரியாவுக்குள் வரக்கூடாது என உத்தரவிட்ட வடகொரிய அரசு அதில் சீன ராஜதந்திரிகளுக்கும் விதிவிலக்கு கொடுக்கவில்லை. ஒருவேளை விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சீன ராஜதந்திரியும் வடகொரியாவுக்குள் வரப்போவதில்லை. காரணம், வடகொரியாவுக்குள் உள்ள மக்கள் யாருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படவில்லை. மக்கள் இயற்கையாகவே தமது உடலில் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என வடகொரிய அரசு கூறியுள்ளது. இதனால் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் வடகொரியாவுக்கு தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஐநா இலவச தடுப்பூசி திட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றது. அந்த கணிப்பீட்டின்படி வசதி குறைந்த நாடுகளுக்கு இலவச தடுப்பூசிகளை ஐநா வழங்குகிறது. வடகொரியா 1.9 மில்லியன் தடுப்பூசிகளை இலவசமாக பெற தகுதி பெற்றிருக்கின்றது. ஆனால் இதுவரை தடுப்பூசி வேண்டுமென்ற கோரிக்கை வடகொரியாவிலிருந்து ஐநாவுக்கு போகவில்லை. உலக சுகாதார அமைப்புக்கு வடகொரியா கொடுத்த தகவலின்படி அந்த நாட்டில் வெறும் 31,790 பேருக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதில் யாருக்குமே கொரோனா நோய் தொற்று கிடையாது என முடிவு வெளியாகியுள்ளதாக அறிவித்துள்ளது வடகொரியா. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 மணி ISTT நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 மணி ISTT நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.